ஹாய் ப்ரோ, கிளைண்ட் கிட்ட எவ்வளோ காசு வாங்கணும்னு தெரியல. ஃப்ரெஷ் அப்வொர்க் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அதிகம் ஆகவும் கேட்க முடியல. ஓகே, அதிகமாகவும் கேட்க முடியல அப்படின்றது உங்களுடைய மனசில் மட்டும்தான் இருக்கு. அவுட் டு அரைவ் அட் பிளேஸ் வென் ஐ டோன்ட் நோ ஹவ் மச் டு ஆஸ்க். பல விஷயங்கள் இருக்கு ரஞ்சித் குமார். ஸோ ஒன்று, எந்த நாட்டை நோக்கி போறீங்க? ஓகே, ஸோ வெளிநாடுகளில் நல்ல கிளைண்ட் கிட்ட போகணும்னா அட்லீஸ்ட் அவங்க மினிமம் சேலரி என்ன கொடுக்குறாங்களோ அதாவது வாங்கணும். அதாவது வெளிநாடுகளில் ஒரு சாதாரண இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு $10 வாங்குவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பக்கத்துலேயாவது வாங்கணும். நீங்கள் வந்து ஒரு 7-8 அந்த இடத்துலையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பத்தில். அப்படி இல்லையா, ஒரு டாஸ்க் எடுத்து அதுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் பிட்டாக வாங்கலாம். இந்த டாஸ்க்கு எனக்கு வந்து $30, $50 அப்படி ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது. நான் ஆரம்பத்தில் என்னுடைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நாளுக்குள்ளே முடிகிற ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி போட்டு கொடுப்பேன். சில டைமில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு $10 கம்மியாக வாங்கிக்கிறேன், பட் ஆனால் ஆரம்ப காலத்தில். ஓகே, ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய மினிமம் என்ன நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பல பேர் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் நான் ஏதோ தப்பு பண்ணிடுவேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மினிமம் வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மினிமம் கால்குலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு கம்மியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அதை விட்டெல்லாம் வெளியே வர்றதுக்கு தான் நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோம். அதுலேயும் போயிட்டு நான் வந்து ரொம்ப கம்மியாக வேலைக்கு வாங்கி அதை நிறையா எடுத்து என்ன கஷ்டப்பட போகிறீங்கன்னா அது அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மினிமம் எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்கள் கண்ணு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, உங்களுக்கு மாத வாடகை என்ன, நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கோல் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோம். இதில் வந்து ஒரு ஒரு பேஸ்லைனாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை பார்த்தா, ஒரு நாளைக்கு வெறும் 4 மணி நேரம் வேலை பார்த்தா என்னுடைய சம்பளத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர்லி எவ்வளவு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வரும். அதுவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்தியன் சேலரிக்கு. அங்கிருந்தாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுடைய மைண்ட் பேஸ்லைன். ரெண்டாவது, பல பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி வந்து சில பேர் வந்து நான் பார்க்கும்போது வேலை வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் போடுறது வந்து ரொம்ப சீப்பாக போடுறாங்க. $5 ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோன்னா, ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க $5 வாங்குற ஒரு ஆளை நம்பி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்றதும் உங்கள் தரத்தை ஒரு விதத்தில் முன் வைக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, அதிகமாக வந்து ரொம்ப கம்மியாக வாங்காதீங்க. ஃபைவர் மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் போகாதீங்க. ஒருத்தர் வந்து ஃபைவரில் பண்ணுறாரு, நம்ம ஃபாலோ பண்ணுறவர், அது உங்கள் இஷ்டம். இப்போ அதில் வந்துட்டு என் மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ராங்காக வந்து எனக்கு அதில் அனுபவம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா, எந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸை டார்கெட் பண்ணுறோம், எந்த மாதிரி ஆட்களை டார்கெட் செய்கிறோம், அதுதான் பேஸ். அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக $5,000 $50,000 ஒரு மாதத்துக்கு நீ ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கிற தேவைகள், பிரச்சனைகள், அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் ஏகதேசம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து அந்த குரூப் ஆஃப் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய போனீங்கன்னா என்னுடைய மெத்தட்ஸ் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த $50,000 சம்பாதிக்கிறவங்கள தாண்டி போனீங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அவங்க மொதல் வந்து அப்போர்க் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற தரம், அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் அனுப்புறதுலையோ இல்லை ஒரு ப்ரொஃபைலையோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.